பத்து வயது குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள கர்ப்பமாக்கியிருக்கான் ஒரு குற்றவாளி. ஆனா அவனை காப்பாத்த அவனோட குடும்பமே களத்துல இறங்கியிருக்கு. கூட்டு குடும்பத்துல வசிச்சுட்டு இருக்க ரீனா அந்த பெண்ணுக்கு தான் 10 வயது. பள்ளிக்கு போகும்போது கூட அப்பா தினமும் கொண்டு போய் விட்டுட்டு வராரு. சில சமயத்துல வீட்டுல இருக்கிற உறவினர்கள் இல்ல அண்ணா வருவாங்க. ரீனா குட்டின்னு தான் அவங்களை எல்லாரையும் கூப்பிடுவாங்களாம். கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, தவறு செய்யும் போது அம்மா திட்ட அத உடனே அண்ணா கிட்ட வந்து சொல்றது, ரீனாவ அண்ணா சமாதானப்படுத்துறது அப்படின்னு இருந்திருக்காங்க. அந்த சமாதானம் நாளுக்கு நாள் அதிகரித்து அது சமாதானமா இல்லாம கொஞ்சம் அதிகப்படியா போயிருக்கு. ஆமா, அந்த உறவுக்கார அண்ணன் சமாதானம் அப்படிங்கிற பெயர்ல செல்லம் அப்படிங்கிற போர்வையில ரீனாவ பாலியல் வன்புணர்வு செய்ய தொடங்கியிருக்கான். ஆரம்பத்துல ரீனா எதிர்த்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியும், அண்ணன் தானே உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். ஒரு கட்டத்துல அண்ணன் கிட்ட சொல்றதையே தவிர்த்து வந்தாலும் ஒரே வீட்டுல இருக்கிறதால வற்புறுத்தி அழைக்கிறத வழக்கமா கொண்டு இருந்தான் அந்த மிருகம். நீ வரலனா உன் அம்மாவை கொன்னுடுவேன், தம்பி விளையாடும் போது கிணத்துல தூக்கி போட்டுருவேன், அப்பாவை ரயில் டிராக்ல போட்டுடுவேன், அவர் உடல் நடுங்கி செத்துருவாரு, இப்படி எல்லாம் மிரட்டி தன்னோட காரியத்துக்காக அந்த பெண்ணை பயன்படுத்தியிருக்கான். சில வருடங்களா ரீனா இந்த கொடுமைகளை அனுபவித்து வந்த நிலையில ரீனாவுக்கு திடீர்னு வயிறு வலி வந்திருக்கு. வீட்டுல சொன்னா அசிடிட்டி அப்படின்னு சொல்லி அதுக்கான கை மருத்துவம் செஞ்சிருக்காங்க. உணவு குறைச்சு பாத்திருக்காங்க, இளநீர் கொடுக்கறது, மோர், உடல் சூட்டை தடுக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க. ஆனா வலி குறையவே இல்ல. ஒரு கட்டத்துக்கு ரீனாவ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது வழக்கத்தை விட வயிறு பெருசா தெரியுது அப்படின்னு மருத்துவர்கிட்ட சொல்லிருக்காங்க. அதுக்கு பிறகு சில தினங்களா கடுமையான வயிற்று வலி ஏற்பட வயிறோட அளவும் பெரிதா வர வயிற்றுல கட்டி இருக்கும் அப்படின்னு மருத்துவமனைக்கு உடனே கிளம்பினாங்க. ரீனாவோட அம்மாவும் பெரியம்மாவும் ரீனாவை அழைச்சுக்கிட்டு மருத்துவமனைக்கு கிளம்பினாங்க. அங்க ரீனாவை பரிசோதித்த மருத்துவர் ஒருவர் ஒரு நிமிடம் உறைந்தே போனார். 10 வயது குழந்தைக்கு தான் நம்ம சோதனை செஞ்சிருக்கோமா அப்படின்னு 2-3 முறை சோதித்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் வெளியில வந்து ரீனா கர்ப்பம் அப்படின்றத சொன்னதும் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இவங்க ஒத்துக்க அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னதும் ரீனாவை ஸ்கேன் பண்ண கொண்டு போய் எல்லார்கிட்டையும் காமிச்சிருக்காங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல வயிற்றுக்குள்ள குழந்தையோட முழு உருவமும் வளர்ந்து அசைந்துகிட்டு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இது ரீனாவோட டெலிவரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு வீடே கலவரமாச்சு. அவ்வளவு கலவரத்துக்கு நடுவுல இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு ரீனா சொல்லிருக்காங்க. இந்த 10 வயது குழந்தையோட கர்ப்பத்துக்கு காரணம் அண்ணன் அப்படின்ற போர்வையில இருந்த அந்த மிருகம் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் வீட்டுக்குள்ள ஒரே கலவரம் ஏற்பட்டுச்சு. ஆனா இறுதியில அவனை காப்பாத்ததான் முழு குடும்பமே முயற்சி பண்ணிருக்காங்க. இதுக்கு நடுவுல ரீனாவுக்கு 7வது மாத இறுதியில சிசேரியன் மூலமா பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. ஆனா ரீனாவோட தந்தை இந்த குழந்தை எங்களுக்கு வேண்டாம், ஏதாவது ஆசிரமத்துல விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மருத்துவர் எவ்வளவு சொல்லியும் குழந்தை வேண்டாம் அப்படிங்கறதுல உறுதியோட இருந்திருக்காங்க. அண்ணன் வேலை தேடி வெளியூருக்கு கிளம்பிட்டாரு. தவறு செய்தவன் தன்னோட குடும்பத்துக்கு தேவைப்பட்டவன் அப்படிங்கறதால கமுக்கமா இந்த விஷயத்த மூடி மறைச்சிருக்காங்க. ஆனா கடைசியா தண்டனை அந்த குழந்தைக்கு தான். தவறான வழியில வந்து இப்போ ஆசிரமத்துல யாருடைய ஆதரவும் இல்லாம அனாதையா அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு.